Hi, hello friends, welcome to Cooking Style Channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்ட்டு தான் காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு நான் ரொம்பவே சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது யார் வேணாலும் செய்யலாம், ரொம்பவே ஈஸி தான். பேச்சுலர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸும் நான் கம்மி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 kg நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 கப்பு புதினா எடுத்திருக்கேன். 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூனு. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் பூவு, 2 இந்த மாதிரி அன்னனஸ் பூவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணித்தூள். பிரியாணித்தூள் வந்து ஆப்ஷனல் தான், இது யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. 2 டேபிள்ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் நான் தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது இன்க்ரீடியன்ஸில் ஆட் ஆகலை, அதனால செப்பரேட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கிறது தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் 1-2 டேபிள்ஸ்பூன் நெய்யை மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவான சோம்பு, கஸ்தூரி மெத்தி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அன்னானஸ் பூ, 1 ஸ்டார் பூ, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் இது இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். மிளகாய் இப்போ நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம ரொம்ப கவனமாக பிரியாணிக்கு நம்ம வதக்கிக்கணும். இது ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா டோட்டல் டேஸ்ட்டே மாறிடும், அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ சமோசாவில் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி இது கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டை சேர்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வெங்காயம் இஞ்சி பூண்டை மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் பண்ணுறது நல்லது, ஏன்னா இது ரெண்டுமே சீக்கிரமாக தீஞ்சிடும். தீய மட்டும் கூடாது, அதில் டேஸ்ட்டு மாறிடும். இப்போது நல்லா இது வதங்கிடுச்சு, இதோடைய பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். இப்போது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினேன் இந்த ஸ்டேஜில். இப்போது நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளையும், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், நான் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்துட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணலைனாலும் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து அது நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். இதில் சிக்கனையும் இதே மாதிரி நல்லா சேர்த்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இதாகணும், அது ஒரு 10-20% இதுலேயே வெந்துடணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துட்டு உப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த எலுமிச்ச பழத்தையும் பிசைஞ்சு விட்டுறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரையும் சேர்த்துடலாம்.
இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பாருங்க, நம்மளுக்கு சிக்கன் வந்து நம்ம மசாலாவோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கொதிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10% வெந்திருக்கு சிக்கனு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை வந்துட்டு ஏற்கனவே ஒரு 10 minutes ஊற வச்சுருக்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே ரைஸை ஊற வச்சு சேர்க்கறது நல்லது. அப்போ தான் அது சிக்கனுடைய பதத்துக்கு ஈக்குவலாக ரைஸும் குக் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். நான் 10 minutes ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரைஸை ஏற்கனவே ஊற வச்சுருந்ததுனால நம்ம 2 glass ரைஸுக்கு 3 glass தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம டமோட்டோ எடுத்துருக்குறோம், தக்காளி, அது கூடவே தயிர் எடுத்திருக்கோம், அப்புறம் அரிசியமும் ஊற வச்சுருக்குறோம். அதனால நம்மளுக்கு 3 glass பர்ஃபெக்டாக இருக்கும். பொதுவாக நம்ம 1 glass ரைஸ்க்கு 4 glass ரைஸ் தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வெறும் 3 glass தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும். மிக்ஸ் பண்ணதும் நம்ம மூடி போட்டு மூடிடக்கூடாது. இது இந்த அளவுக்கு ஒரு கொதி கொதிச்சதும் நம்ம இதை மூடி போட்டு மூடி அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நெய்யோட ஆரோமா, நெய்யோட வாசனையும் கம கமனிட்டு இருக்கும். பிரியாணிக்கு நம்ம லிட்டு ஓப்பன் பண்ண உடனே இதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகும். இப்போ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினாவையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இந்த 2 விசில் மட்டும் விட்டால் போதும், அதிகமாக விட தேவையில்லை. இப்போ 2 விசில் நான் விட்டு எடுத்துட்டேன். கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கு. இது எங்கேயுமே அடியில் தீயில கூட இது கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுருந்த தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக குக் ஆகிருக்கு. இதே மெத்தடை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லை சீரக சம்பா ரைஸ்லேயோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். நான் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நார்மல் ரைஸ்லேயே பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அடுத்து நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி செய்கிறது கஷ்டமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்துட்டு நான் ரைத்தா கூடியும் ஆனியன் கூடியும் சர்வ் பண்ணுறேன். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஒரு ஒரு தடவை போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.